காலேஜ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால என் யூடியூப் சேனல் பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ தட் இப்போ தான் நான் வந்து இனிமேலேருந்து ரொம்ப தொடர்ந்து நான் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ தட் இன்னைக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னதுடா இது வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து க்யூட்டி க்யூட் ஜிராஃபி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து இந்த ஜிராஃபி எதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ தட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிராஃபி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இது வந்து ஒரு பேப்பர். இந்த பேப்பரை நம்ம வந்து இது மாதிரி மடிச்சிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கணும். முதல்ல குட்டி பாப்பாங்களா இதை குட்டி பசங்களாம் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இதை கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பெரியவங்க வந்து இதை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நம்ம வந்து அப்படியே கர்வ் அப்படி வந்து மடிக்க போகிறோம். இது மாதிரி ஈவனாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம மடிச்சிட்ட பிறகு இது மாதிரி வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து அதோட மெயின் பாடி ஷேப். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து கடிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை இப்படி திருப்பிக்கலாம். ஏன்னா வந்து அதோடய ஃபேஸ் வந்து நமக்கு வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இதை பின்னாடி சைடு இப்படி திருப்பிட்டு இப்படி திருப்பிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து நமக்கு ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படிடா அப்படி அப்படின்னா இப்படி பண்ணிட்டு நீங்கள் நல்லா அப்படி பெருசாக பண்ணிக்கோங்க. அது மறக்கிது அப்படிலாம் சொல்லி பார்க்காதீங்க. பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன விட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கத்திரிக்கோல் வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கால் மாதிரி அதுக்கு வந்து வேணும். இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து இது புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு பீசஸாக கிடைக்கும். இது நமக்கு தேவையில்லை. நல்லா மடக்கி இப்படி வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பென்சில் இல்லைனா வந்து பென், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு கண் மூக்கெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து கலர் பேப்பரில் கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து இந்த பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கலர் பேப்பரில் கூடவே பண்ணலாம். பார்த்திங்கன்னா டூ ஜிராஃபீஸ் இப்போ நமக்கு வந்து இருக்கணும் நம்ம வீட்டில். யா இன்னும் கூட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இழுத்து கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். நான் அப்படி தான் இழுத்து விட்டுருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி இழுத்து கூட விட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது, இது வந்து ரெண்டாவது டைம் நான் பண்ணது. ரெண்டாவது டைம் பண்ணும்போது நான் பார்க்காமே பண்ணேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பர். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து இந்த குட்டி ஜிராஃபீஸை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேப்பருமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் வந்து ஒரு பேக் மாதிரி பண்ண போகிறோம். சரி வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நமக்கு வந்து கம் இருந்தால் போதும். கத்திரிக்கோல் கூட வேணாம். அவ்வளோ ஈஸியாக நம்மளால் இருந்து பேக் பண்ணிட முடியும். இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு யாரும் இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரியல, பட் வந்து பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு பேக் தான் இது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கம் அப்ளை பண்ண போகிறோம்.
இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு இப்படி தடவிக்கலாம். தடவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நான் இது வரைக்கும் பண்ணாத பேக் அப்படின்னா இந்த பேக் தான். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்ததே கிடையாது. ஸோ முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடு நம்ம வந்து ஜாலியாக வந்து ஏதாவது வச்சுக்கலாம். இது வந்து உள்ளே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யா இதில் வைக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து நான் பிளாக் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து ஹார்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மை கியூட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் 45 சப்ஸ்கிரைபர்ஸ். பாய்.